வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் செய்ய இருக்கிற ஆசனம் யோகா ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது யோகா வந்து செஞ்சாலே உங்கள் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் இல்லையா, நல்ல வலையும் நெளியும் தன்மை இருக்கும் இல்லையா, எல்லாமே இருக்குது. பட்டு சில பேருக்கு வந்து என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்டர்னல் ஃபேக்டர், அதாவது வெளிய சூழ்நிலை, உள் சூழ்நிலை, உடம்பில் உள்ள சூழ்நிலை, வெளியில் இருக்க சூழ்நிலால அது இருக்காது. சில பேருக்கு என்னென்னா பரம்பரை அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும், அதாவது அவங்களுடைய தசை வந்து தடிமனாக இருக்கும், அந்த தசைனா இருக்கும் திக்காக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வளையாது. சில பேருக்கு வந்து உடம்பில் வந்து நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் குண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால வந்து வளையும் தன்மை இருக்கும், ஆனால் பயப்படுவாங்க ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு. சில பேருக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது ஏசியிலே இருக்கிறதுனால அந்த சில்னஸ் இருக்கும்போது என்ன ஆகுனா, உடம்புல சில்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து டைட்டாகிடும், பாடி டைட்டாகிடும், ஜாயின்ட்ஸ்லாம் ரொம்ப கெட்டிமன் ஆகிடும் இல்லையா. ரொம்ப நேரம் நீர்லேயே நிற்கிற, அதாவது உழவு வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த நாற்று நடுறது இல்லையா, இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் தண்ணியிலே ரொம்ப நேரம் இருப்பாங்க, அப்போ ஜாயின்ட்ஸ்லாம் வந்து ஃபிட் டைட்டாகும். ஸோ ஒரே வேலையை செஞ்சுட்டே இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. அதுக்கு இந்த மாதிரி சில ஆசனங்களாக இருக்குது செய்வோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொல்லும்போது மழை காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து குளிர்காலங்களில் நம்மளுக்கு வந்து ஜாயின்ட்ஸ் எல்லாமே டைட்டாகும், அப்போவும் அதே மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து உணவு பழக்க வழக்கம் சொல்லலையா, கெட்ட பழக்கங்கள் சில இருக்கும்போது அதனால் வந்து அவங்க உடம்பு வந்து அதிகமாக அந்த சர்க்கரை தன்மை உள்ள உணவுலாம் சாப்பிடும்போது உடம்பு வெயிட் ஜாஸ்தி ஆகும், குளுக்கோஸ் அதிகமாகும், வெயிட் ஏறாக இருக்கும், அதேமாதிரி கொலஸ்ட்ரால் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இவைகள்லாம் நிறைய இருக்குது, இவைகள்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து சில வார்ம்அப் மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது, யோகாசனங்கள் பண்ணும்போது சரியாகும். அதில் சூரிய நமஸ்காரம்லாம் இருக்குது, பண்ணலாம். பட் ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆசனம் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னென்ன ஆசனம் அப்படின்னா, சிறந்த ஆசனமாக இருக்குது அதெல்லாம். மாலாசன், நல்லா வந்து கீழே உட்காந்து எழுந்துக்கிற மாதிரி இல்லையா, ஒரு ஸ்குவாட் மாதிரி கீழே உட்காந்து ரெண்டு காலம் அடித்த நெல்ல கைகளை நமஸ்காரம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜாயின்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். இன்னொன்று நல்ல ஆசனம் சொன்னேன்னா பரிவர்த்த சந்திராசன், நின்ற நிலையில் முன்பக்கம் வளைஞ்சி ஒரு கை ஒரு கால் மட்டும் தரையில் இருக்கும், இன்னொரு ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் தூக்கும்போது நல்ல வயிறு முதுகெல்லாம் நல்லா முருங்கும், கொஞ்சம் சிரமமாசனம் செவ்வரோட ஒட்டிகளும் பண்ணலாம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம். அடுத்தபடியாக இன்னொரு ஆசனம் சொல்லணுன்னா பாசாசன், உட்கார்ந்த நிலையில் உடம்பு முறுக்கிறது இல்லையா, அது கொஞ்சம் சிரமமான ஆசனம், பழக பழக வந்துடும், வயிறு கொஞ்சம் பெருசாக தான் பண்ண முடியாது, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடும். சேரில் உட்காந்து நீங்கள் முறுக்கி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த பாசாசன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக சொல்லணுன்னா சக்கராசன் பண்ணலாம், பின்பக்கம் முழுக்க வளையிற தன்மை, அது பின்பக்கம் வளையும் தன்மை நல்லா வரும். அது சக்கராசன் பண்ணால் எல்லா சக்கராசனும் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இல்லையா. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பரத்வாஜாசன், உட்கார்ந்த நெல்ல கால்களை மடித்து வச்சுட்டு உடம்பு மொத்தம் ஒறுக்கிறது, இது பண்ணும்போது நல்ல இடுப்பு அந்த தசைகளை நல்லா வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம செய்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன லகுவாக வருதோ அந்த ஆசனம் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு தினந்தோறும் பண்ணுங்கள், நல்லா வரும். இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம். நேர்களே, இன்னும் நம்ம செய்யிருக்கிற இந்த ஆசனங்களில் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வரணுத்துக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சிதிலீகரணங்கள் எல்லாமே பண்ணாலே நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முதுகெலாம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகணும்னா அதில் பரிவர்த்த சந்திராசன், அதாவது நேராக நிற்கிறீங்க, நின்ன பிறகு கைகளை பக்கவாட்டில் உயர்த்திட்டு முன்பக்கம் பாதாஸ்தாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அடி முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு இப்போ நான் வலது கால் தூக்குறேன், நல்லா ஸ்ட்ரைட் பண்ண பிறகு இடது கையை தூக்கணும். திருப்பி போய் இடது கால் தூக்கும்போது வலகையை தூக்குறேன், மூச்சு விட்ட நிலையில் நல்ல ரத்த ஓட்டமும் உடம்புலாம் பாயும், அதே அது முழுகு நல்லா முருங்கும். கால் தூக்கும்போது கால் தொடைக்கால் அந்த கண்ட கால் அந்த தசைகள்லாம் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து போகும். ஸோ ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அடுத்தபடியாக சொல்லணுன்னா மாலாசன், நின்றுட்டு இருக்கீங்க நல்ல இல்லையா, கால் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டேன், நமஸ்கார் முத்ரா வச்சுட்டேன், நல்ல ஒரு ரெண்டடி வைங்க காலை. இப்போ மூச்சு விட்டு நெல் அப்படியே உட்காந்துட்டே வரேன், உட்கார்ந்த பிறகு இந்த ரெண்டு கைகளுடைய எல்போ இருக்கு இல்லையா, இது வந்து முட்டி மேலே பட்டு நல்லா இப்படி விரிக்கணும். விரிக்கும்போது முதுகு நல்லா ஃப்ளாட்னஸ் வரும், இந்த இடுப்பு வந்து எவ்வளோ முன்னே கொண்டு நல்லா உள்ளே கொண்டு வாங்க. இனிமேல் கண்டிப்பாக இந்த கால் தொடை இந்த ஜாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 நிமிடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து நாள் முழுக்க எழுங்கும்போது நடக்க உட்கார எழுந்துக்க நல்லாவே இருக்கும். அடுத்தபடி நம்ம கொஞ்சம் உட்காந்து பண்ணுவோம். இந்த உட்காந்து செய்கிற ஆசனங்கள் நீங்கள் பாசாசன் ரெண்டு காலம் சேர்த்து வச்சுட்டு நல்லா முறுக்கணும், அதாவது உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி நார்மலாக இல்லையா, ரெண்டு காலம் சேர்த்து வச்சுட்டு நல்லபடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு
ரெண்டு கைகளும் இந்த பக்கம் கொண்டு வரணும், வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க நல்லாவே முருங்குது, எவ்வளோ முழுதும் அந்த பின்பக்கம் திரும்பி பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் வலது பக்கம் பண்ணும்போது ரெண்டு கை நல்லா அழுத்தி வைங்க தரையில், கால் பதிய வைங்க, நல்ல முறுக்கு நல்ல முதுகு நல்லா முறுங்குது மூச்சு விட்டு நிலையில். இந்த மாதிரி நீங்கள் பண்ண நல்லா வரும். அடுத்தபடியாக கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க பரத்வாஜாசன், அதாவது என்னுடைய இடது கால் கீழே இருக்குது, வலது கால் அது மேலே படிய வச்சுருக்கேன். இப்போ என்னோடய கை வந்து வலது கை இடது கால் தொடை கீழே போயிடுச்சு. இப்போ என்னோடய முதுகு பின்னாடி வச்சு நல்லா முறுக்கி பார்க்குறேன். ஆப்போசிட், அதாவது வலது கால் கீழே இருக்குது, இடது கால் மேலே, அதாவது இந்த கால் பாத குழியில் இதுவே நல்லா உட்காரணும், முட்டியும் தரையில் போகணும் ஆப்போசிட். அப்போது இந்த ஷோல்டர் நல்லா முறுங்கும், முதுகில் கை வச்சுட்டு திரும்பி பின்னாடி பார்க்கணும். முத முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் இந்த இடுப்பில் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். இல்லை எனக்கு சுத்தமாக திரும்பவே முடியலன்னா நீங்கள் கை வைக்கிறீங்க இல்லையா, வச்ச பிறகு பின்பக்கம் தரையில் கை வச்சு அழுத்துங்க. அது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துடும். இதெல்லாம் பண்ணாலும் எனக்கு நல்ல முது பின்னாடி வளையணும் அப்படின்னா நீங்கள் சக்கராசனம் பண்ணிக்கோங்க. நல்லா படுத்துட்டு கால்கள் நல்லா இடுப்பு பிட்ட மாதிரிக்கு நல்லா மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைகள் நல்லா ஷோல்டருக்கு உள்ளே நல்லா நுழைச்சிட்டு மூச்சு இழுத்த நிலையில் இடுப்பை தூக்குங்க, மார்பு கொடுத்துக்குங்க. மூச்சு இழுத்த நிலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்டு, அப்புறமா இந்த எண்ணுக்கு முடிஞ்சபோது நார்மலாக சவாசன் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா பாடியும் நல்ல முதுகலும் அழுத்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், ஃபுல் பாடி நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். எழுந்து நடக்கும்போது உங்களால் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் செய்ய முடியும். நிமிர குனிர ஏற இறங்க அழகாக வரும். என்ன நேரங்களே இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு படை சுரி சிறங்கு. இந்த பனிக்காலம் வந்து போனாலே எல்லாருக்குமே அடுத்து வந்து சம்மர் சீசன் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வேர்வை சுரப்பிகளெலாம் மலரும் போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, தும்பை தாங்க சிறந்தது. தும்பை இலை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கூட பூண்டு ரெண்டு மூணு பல் போட்டுக்கோங்க, அது கூட கொஞ்சம் பரங்கி பட்டையை போட்டுக்கோங்க. கடைசியாக இது கூட சேர்ந்து பசும்பால், இது எல்லாத்தையும் நல்ல மைய அரைச்சி பசும்பாலில் நல்லா காய்ச்சிடுங்க. நல்லா காய்ச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பதமாக பேஸ்ட் மாதிரி வரும், அந்த பாலாக இருக்கும், கொஞ்சம் கை வச்சா பிசு பிசாக பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து எங்கெங்கே அந்த சொறி சுரங்கு படை இருக்கும் அங்கெல்லாம் தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக குளிச்சிங்கன்னா சரியாயிடும். இது வந்து நீங்கள் ஒரு நாளில் சரியாகுது, ஒரு நாலஞ்சு நாள் அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கிறவங்க, பூண்டு அலர்ஜி சில பேருக்கு இருக்கும், அவங்களாம் வந்து அதை தவிர்த்துக்கோங்க. வேறு சில மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குணமாகும்.